வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 4 சமூக அறிவியல் அலகு 1 ஆற்றங்கரை அரசுகள். அதில் சோழர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்களேன், உறையூரை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செய்தனர். பட்டினப்பாளையின் ஆசிரியரான கடியலூர் உருதிரங்கண்ணனார் சோழ நாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழ நாடு அரிசிக்கு புகழ்பெற்றதாக திகழ்ந்தது என்பதனை அறிய முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தலைநகரம் உறையூர், ஆற்றங்கரை காவிரின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சோழர் அப்படிங்கிறத சோழின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், அந்த சோழி உள்பக்கம் குவிஞ்சா மாதிரி இருக்கும் இல்லையா, மேலே வழவழப்பாக இருக்கும். ஸோ நம்ம கையிலேருந்து விசிறி போடுவோங்கிறத காவிரி, அதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். விசிறி, ஓகேவா, காவிரி விரிச்சு போடுறோம் அப்படின்றது. அடுத்தது பாருங்க, உரை, அது தலகாணி உரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது அந்த சோழி உள் பக்கமாக குவிஞ்சிருக்கிறதையும் உரை அப்படின்னு பத்திரமா பாதுகாத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சு பாருங்க. பட்டினப்பாளை அப்படிங்கிற நூலை கடியலூர் உருதிரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லியிருக்காரு. சோழ நாடு அரிசிக்கு புகழ் பெற்றது, அப்போ அங்கே அரிசி அதிகமாக விளைவிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்பயே. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் ஆகிய இன்றைய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக சோழ பேரரசு விளங்கியதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இருந்த அந்த சோழ பேரரசு எந்த மாவட்டங்கள்லாம் இருந்ததை சோழ அரசு, அதில் சோழர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாவட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்களேன், திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்கு, திருவாரூர், இரண்டு திரு இருக்கு இல்லையா, திரு திரு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தலை அசைத்து அப்படின்னா தலையாட்டக்கூடிய பொம்மை எங்கே இருக்கும், தஞ்சாவூரில். அடுத்தது பாருங்கள், தலை சொல்லியிருந்தால் அடுத்தது அசைத்து சொல்லியிருக்கோம், அசைத்துக்கு ஆ வந்து அரியலூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், பெருங்கடலில் நான் புகுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு புதுசாக ஒரு கடலை பார்த்தோன்னே நம்ம ஓடி போய் ஒரு ஆசையாக இருப்போம், முதல்ல அப்படியே வெறிச்சு பார்ப்போம், அப்புறம் போய் ஆசையாக விளையாடுவோம்ல, அதை தான் அதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், திருச்சி, திருவாரூர், அடுத்தது தலையாட்டக்கூடிய பொம்மை தஞ்சாவூர், அடுத்தது அசைக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அரியலூர், பெரிய கடல்னு சொல்லியிருக்கோம், அப்போ பெரியக்கு பெரம்பலூர், கடலுக்கு கடலூரை சேர்த்துக்கிறோம், அடுத்தது நான் புகுந்தேன், அப்போ நான், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை அப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், திரு திருவென தலையசைத்து பெருங்கடலில் நான் புகுந்தேன்னு சொல்லலாம். இதுதான் அன்றைய சோழ பேரரசுகள் ஆட்சி செய்த பகுதிகளாக இருந்தது. காவிரியின் ஆற்றங்கரையில் இருந்ததால் சோழ பேரரசு ஒரு வளமிக்க பகுதியாக இருந்தது. அரசர்கள் தங்களது மேலான நீதி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்தனர். சோழர்களின் புகழ்மிக்க அரசராக திகழ்ந்தவர் கரிகால் பெருவளத்தான் என அழைக்கப்பட்ட கரிகால சோழன் ஆவார்னு சொல்லியிருக்கு. காவிரி ஆற்றங்கரையில் இருந்ததுனால சோழ அரசு ஒரு நல்ல வளமான அரசாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதி நேர்மை அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பாக பின்பற்றினாங்க. இந்த சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லணும்னா, முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி, அந்த சோழ அரசர்கள்லேயே மிகவும் ஃபேமஸானவர் அப்படின்னா கரிகால் பெருவளத்தான், அதாவது கரிகால சோழன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பின்னாடியே வர பாருங்க, சோழன், கரிகால சோழன் அப்படிங்கிறவர் தான், அவர் தான், அவருடைய உண்மையான பெயர் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மிக இளம் வயதிலேயே அரியணையை ஏறிய கரிகாலன் மிக திறமையாக ஆட்சி செய்தார். அவர் இளம் வயதினராக இருக்கும் பொழுது அவரது எதிரிகளால் சிறை வைக்கப்பட்டார். மேலும் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த அறை எதிரிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இத்தீ விபத்தினால் தமது காலில் ஏற்பட்ட தீப்பொன்னின் விளைவாக பின்னாளில் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். மேலும் தமது இளம் வயதிலேயே ஒரு முதியவர் போல் மாறு வேடமிட்டு ஒரு வழக்கினை தீர்த்து வைத்த பெருமையும் கரிகாலனையே சேரும். பாருங்க, அவர் சின்ன வயசுலேயே ஒரு ராஜாவாயிட்டதுனால எதிரிகள்லாம் தாக்குதல் அவங்க மேலே, அதனால் அவரை ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்களாம். நல்லா ஆட்சி செய்தவர் தான், அவர் சின்ன வயசுலேயே உள்ளே வந்ததுனால, அவரை ஆட்சிக்கு வந்ததுனால அவரை எதிரிகள்லாம் சிறை பிடிச்சி சிறையிலே வச்சுட்டாங்களாம். அவர் இருந்த அந்த அறைக்கு தீ வச்சிட்டதுனால அந்த தீ அவருடைய காலில் பட்டுருச்சு, அதனால் அந்த தீப்புண் காரணமாக காலில் தீப்பட்டதுனால
காலில் கருப்பாக மாறிடுச்சு. அதனால் கரிகாலன் அப்படின்னு அவர் பேர் மாறிடுச்சுங்களாம். சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் நேர்மையாக ஒழுக்கமாக கரெக்டாக சொன்னால் கூட எல்லாரும் இவன் சின்ன வயசில் இருக்கான், இவன் போய் எப்படி சரியாக சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம் இருந்து தான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வயசில் பெரியவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கணும். அதனால் தன்னை ஒரு முதியவர் போல வேடமிட்டுக்கிட்டு வழக்குக்கு தீர்ப்பு சரியாக சொன்னோடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அதுக்கப்புறமா தான் 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 கரிகாலன் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தினார். அப்போ வயதுக்கும் அனுபவத்திற்கும் சம்மந்தம் இல்லை, சிறு வயதில் கூட சரியான தீர்ப்பை கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய உதாரணமாக இருந்தவர் இவர் தாங்க. வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். மேலும் இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறைபிடிக்கப்பட்ட போர்க்கைதிகளை கொண்டு காவிரியின் மீது கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ்பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காவிரி ஆற்றங்கரையில் காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 போர்க்களம் வெண்ணி வாகை பரந்தலை அப்படிங்கிற 2 பகுதிகளில் சேரர் ஒரு இடத்தையும், அதாவது வெண்ணியில் சேரரையும் வாகை பரந்தலையில் பாண்டியர்களையும் கரிகாலன் வந்து தோற்கடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இலங்கையில் இலங்கை ஆட்சி செய்த அந்த மன்னர் மீதும் படையெடுத்து போய் அவரையும் தோற்கடித்து ஜெயிச்சு அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த போர்க்கைதிகள், அங்கே தோற்கடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கைதிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காவிரிக்கு மேலே கல்லணை கட்டினார். நம்ம அங்கே கண்ணகிக்கு கோவில் கட்டினார்னு பார்த்தோம் இல்லையா, கனக விஜயரை தோற்கடிச்சு. அதே போல் இங்கே பாருங்கள், இவர் அந்த கைதிகளை கொண்டு வந்து காவிரிக்கு மேலே கல்லணையை கட்டியிருக்காருங்க. 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த கல்லணை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ யாருடைய பெருமையை பறைசாற்றுறது அப்படின்னா கரிகாலன் அவருடைய புகழை தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கம்பீரமாக இருக்குங்க அந்த காவிரி ஆற்றங்கரையில் அதை பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த சிலை கூட இருக்குதுங்க, உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கு, ரொம்ப அழகாக. இப்போ நம்ம படித்த அந்த பாடப்பகுதியை தான் சின்னதாக சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சோழ அரசர்களுடைய எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கு. முதல்ல பாருங்கள், புலிக்கொடி, அதில் இருக்கக்கூடிய அந்த சின்னமானது புலிக்கொடி, கரிகால் பெருவளத்தானுடைய பெருமையை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி ஆறு, தலைநகரம் உறையூர். அடுத்தது பாருங்கள், கரிகால் பெருவளத்தானுடைய பெருமைகளை சொல்கிறது என்ன அப்படின்னா, கரிகாலன் பாண்டிய மன்னனை வாகை பரத்தலையிலையும் சேர மன்னனை வெண்ணிலையும் தோற்கடிச்சாருன்னு, இலங்கையிலிருந்து அந்த கைதிகளெல்லாம் வச்சு கல்லணையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினாரு. அது காவிரி ஆறின் மீது பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இன்னும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. நாகப்பட்டினமும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாருங்கள், நூல். இந்த சோழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய நூலானது உருதிரங்கண்ணனாரால் எழுதப்பட்ட சோழ நாடு சோறுடைத்துன்னு கடியலூர், அவர் அந்த ஊர், அதை தான் விளக்கமாக இதில் சொல்லியிருக்குங்க. பாருங்களேன், சோழரனுடைய அந்த கல்லணை பாருங்கள், ஆறு காவிரி ஆறு, தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், கொடி புலிக்கொடி, தெரிந்து கொள்ளலாமா பகுதியும் கொடுத்துருக்காங்க. கல்லணை கிமு அதாவது பொது ஆண்டு முறைப்படி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை இதுவேயாகும். இவ்வணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுங்க. இது எதால் கட்டப்பட்டதுன்னு கேட்டால் கல் மட்டும் கிடையாது, சுண்ணாம்பு கலவை அதாலையும் கட்டப்பட்டது. எந்த நூற்றாண்டுன்னு கூட கேட்கலாம், 2ஆம் நூற்றாண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் அது பயன்பாட்டில் இருக்குங்க. அழகான படம் உங்கள் புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது. பாருங்கள், எவ்வளவு வண்ணமயமாக எவ்வளோ கம்பீரமாக இருக்குங்கிற அந்த வார்த்தையை கரெக்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்கு இல்லையா இந்த பிக்சர். பாருங்கள், இந்த பிக்சரும் ரொம்ப அழகாக உங்களுக்கு அதை டெபிக்ட் பண்ணுது இல்லையா. இன்றளவும் இன்றைய சூழலில் மிக அழகாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம மதிப்பீட்டு பகுதிக்கு வந்துட்டோம். பொறுத்துக, கொடி, தலைநகரம், ஆறு, துறைமுகம், நூல்னு கொடுத்துருக்கு. காவிரி, புலி, உறையூர்,
பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினம்னு இருக்கு. சுலபமா பொறுத்திடுவீங்கன்னு தெரியும். வினாவகடை பகுதி பாருங்களேன். சோழ பேரரசு ஆட்சி செய்த இன்றைய மாவட்டங்கள் எவைன்னு கேட்டிருக்கு. கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. திரு திருவென தலையசித்து பெருங்கடலூர் நான் புகுந்தேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு மூன்றுலேருந்து நான்காவது எழுதுவீங்க. கரிகால சோழனின் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்கு. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்கு. சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்த இடங்கள் யாவைன்னு கேட்டிருக்கு. மன்னிக்கவுங்க, அங்க பாண்டியர்கள்ல துணைக்கால விட்டுட்டேன். கரிகாலன் புகழ் கூறும் வரலாற்று சின்னம் எதுன்னு கேட்டிருக்கு. அது எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் எழுதிருங்க. நன்றி குழந்தைகளே, பொறுமையாக தெளிவாக படித்து பார்த்து எழுதுங்க.